ஹலோ கேஸ் எனக்கு என்ன வீடியோவில் எதை பற்றி பார்க்க போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 14 சாட்டர்டேக்கான வீடியோ தான் இது. என்ன எடுத்தோன்னே டே 14 சாட்டர்டே போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இடையில ஒன்று நாள் மிஸ் ஆகுதுன்னு தோணுச்சுன்னா மிஸ் ஆகுது. ஏன்னா நான் அந்த டேஸ்லாம் ப்ளே பண்ணலை, ப்ளே பண்ணலங்கிறப்ப ஒன்று ரெண்டு மேட்ச் தான் ப்ளே பண்ணேன். அதில் ப்ளஸ் ஆனதெல்லாம் வச்சு ஒரு டே வீடியோ போட வேணாங்கிறதுக்காக தான் சரி சாட்டர்டே ப்ளஸ் பண்ணுறதை வச்சு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாட்டர்டே நான் ப்ளே பண்ணதை வச்சு நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். வீடியோக்கில் போதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க அப்படின்னா அப்படி சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்க, கண்டென்ட் எல்லாம் பிடிச்சமாச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டே 14 தாண்டி இந்த வீக்கே எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போன வீக் விடவே ரொம்பவே மட்டமான வீக் தான். ஆனால் போன வீக்லேயே வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன், இந்த வீக் தான் ரொம்ப கம்மியாக போச்சு, அடுத்த வீக் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் அப்போ இருந்த டைமில் வந்து சொல்லியிருப்பேன். முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த விதி இந்த வீக்கில் ஏகப்பட்டது விஷயம் வந்து மாவி கையிலேயே இல்லாமல் போயிடுச்சிடலாம். இதை தாண்டி நெக்ஸ்ட் வீக் இதோட சூப்பராக இருக்கும். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் டைம் டேபிள் வந்து போட்டு விட்டாங்க, அதனால் நெக்ஸ்ட் வீக் வந்து ப்ளே பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ளே பண்ணி வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சீசனும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 days முடிய மாவி நிலமையில தான் இருக்குது. 20 days தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ வந்ததுக்காவது எப்படியாவது மாஸ்டர் ரீச் பண்ணணும், அப்போ தான் வந்து இந்த சேலஞ்ச் ஆரம்பிச்சதுக்கு ஒர்த்தாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த வீக்கே வந்து கம்மியாக தான் ப்ளே பண்ணியிருக்கேன். அந்த கம்மியாக ப்ளே பண்ணதில் அதிகமாக ப்ளஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் டேஸில் எதுவுமே கிடையாது, மண்டே டு ஃப்ரைடே எதுவுமே கிடையாது. இந்த சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா 100 points கிட்ட ப்ளஸ் ஆகிருக்கு. எதில் வந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டே 13 கடைசியாக எந்த பாயிண்டில் விட்டீங்களோ. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இடையில வெள்ளிக்கிழமை விளாண்ட மேட்ச் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மேட்ச் விளாண்டனா ஒரு மேட்ச் 30+ ஆச்சு, அடுத்த மேட்சே 30- ஆயிடுச்சு. இந்த மாதிரி போனங்காட்டி அதை வந்து நான் ஒரு டேவாகவே கணக்கில் எடுத்துக்கல, அது டேவாக எடுத்து அது கூட வீடியோ போடணும் அப்படிங்கிறது தோணல. அது கண்டிப்பாக மொக்கையான கண்டென்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் அந்த மாதிரி வந்து போடல. அந்த வீடியோவில் வந்து நான் அங்கே என்ன நினச்சிங்கிறத சொல்லிட்டேன். இதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா கணக்கு எடுத்து பார்த்தோம்னா இந்த சாட்டர்டேல தான் 100 points ப்ளஸ் ஆச்சு. இந்த சாட்டர்டேலேயே பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட மேட்ச் மைனஸும் ஆச்சு. அந்த மைனஸ் ஆனதை தாண்டி இந்த 100+ வந்து ப்ளஸ் ஆகிறதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா மேட்சஸ் வந்து அதிகமாக போட்டிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மைனஸாக அடுத்தடுத்த மேட்ச் போட்டு போட்டு எப்படியாவது ஏற்றிடலாம், 5-10 ஏறுச்சுன்னா 40-30 மைனஸ் ஆக ஆரம்பிக்குது. இருந்தாலுமே மைனஸாக மேட்சஸ் அதிகமாக போட்டு தான் வந்து 100+ வந்து பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 4th ஸ்டார் ஹீவைக்கு 4th ஸ்டாரை தாண்டதுக்கு அப்புறமே ரொம்பவே டஃபாக தான் இருக்குது. எனக்கு ப்ளே பண்ண டஃபாக இருக்குது. ஏன்னா நிறைய சீசனாக மாஸ்டர் அடிக்கிறவங்களுக்கு வந்து பெருசாக டஃப்ங்கிறது இருக்காது. என்னதான் கஷ்டமாக இருந்தாலுமே அவங்க வந்து அதை தாண்டி தான் போயிட்டுருப்பாங்க. என்னை பொறுத்தவரையும் நான் இருக்கிற லெவலுக்கு எனக்கு இந்த 4th ஸ்டாரை தாண்டதுலேருந்தே பயங்கர டஃபாக தான் போயிட்டுருக்கு. எனக்கு நல்லதவே நான் மட்டும் இந்த சேலஞ்சு ஆரம்பிக்காமல் அதாவது டே வைஸில் ரேங்க் புஷ் பண்ணி கண்டென்ட் பண்ணுங்கிறது ஆரம்பிக்காமல் இருந்தேன்னா இந்த 4th ஸ்டாரில் மைனஸ் ஆனதுக்கு நான் அப்படியே விட்டுட்டு சரி நெக்ஸ்ட் சீசன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா சீசன் பண்ணுற மாதிரி நான் விட்டு போயிருப்பேன். கண்டென்ட் மட்டும் எடுக்கலாம், வின் பண்ணுற மேட்ச் வச்சு கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த சேலஞ்ச் ஆரம்பிச்சு டே வைஸில் போட்டுட்டு இருக்காங்காட்டி மட்டும் தான் நான் டெய்லி விடாமல் இந்த பிஆர் ரேங்க் ஆடி ப்ளஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த சாட்டர்டேல பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ப்ளஸ் ஆச்சுங்கிறது நிறைய தடவை சொல்லிட்டு 100+ ப்ளஸ் ஆகிருக்கு, இதுதான் அதிகம் ஒன்று. இதே மாதிரியே சண்டேவும் மேக்ஸிமம் புஷ் பண்ணி எப்படியாவது வந்து 5th ஸ்டாரை ரீச் பண்ணணும், இது ஒன்று தான் டார்கெட்டாக இருக்குது. இப்போ 5th ஸ்டார் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ பாயிண்ட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 points தேவைப்படுது. அது நான் சண்டேக்கான டே 15 வீடியோ போடுறப்ப நான் போயிட்டேனா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காம வீடியோ கிளிப் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கண்டென்ட் போகலாம், கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.